Hi friends, welcome to our channel Pradiksha Recipes. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஹெல்தியான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். திணை அரிசி வச்சு எப்படி பாயாசம் செய்யறது அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்த்தறலாம். நான் அந்த டம்ளர்ல 1/2 டம்ளர் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். அதே டம்ளர்ல 1/2 டம்ளர் அளவுக்கு திணை அரிசி எடுத்து வச்சிருக்கேன். ரெண்டுமே சரிசமமான அளவுக்கு எடுத்துர்க்கேன். 400 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்துர்க்கேன். அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன். திருவி தேங்காய் பால் எடுத்து வைக்கிறதுக்கு இப்போ நம்ம பாசி பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வெல்லத்தை தண்ணி ஊத்தி கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நான் 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு வெல்லத்தை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்க போறேன். பாகுபதம் எதுவுமே தேவையில்லை. இப்போ நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம் பாசி பருப்பை. பாசி பருப்பு நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பாசி பருப்பையும் எடுத்து வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். பாசி பருப்பு திணை அரிசி ரெண்டையுமே நல்லா கழுவி ஒரு குக்கரில் போட்டு விசில் விட்டு எடுத்துக்குவோம். நான் இப்போது திணை அரிசி 150 கிராம் பாசி பருப்பு 150 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு இப்போ நான் 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துட்டேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு கல் உப்பு சேர்த்து ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். நான் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துமே வெந்து வரப்போ எல்லா தண்ணியுமே நம்மளோட திணை அரிசி வந்து நல்லாவே அப்சர்வ் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுக்கலாம். நான் திரும்பவும் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் 2 லிட்டர் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு பாயாசம் வந்து ரொம்ப லிக்விடாக கிடைக்கும். எனக்கு ஓரளவுக்கு மீடியமாக தேவை அப்படிங்கிறதுனால நான் 1/2 லிட்டர் ஊற்றிருக்கேன். இப்போது வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். வெள்ளைப்பாகு, திணை அரிசி, பாசிப்பருப்பு எல்லாத்தையுமே நல்லா ஒரு டைம் கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு கொதிக்க விட போகிறேன். இப்போ எல்லாத்தையுமே கலந்துட்டு நான் கொதிக்க விட்டுக்கிறேன். பாயாசம் ரெடி ஆகிற சைட்லேயே நம்ம வந்துட்டு முந்திரி திராட்சையை வறுத்தெடுத்துக்கலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு ஃபஸ்ட்டு முந்திரியை நல்லா கோல்டன் கலரில் வறுத்துக்கிட்டேன். அடுத்து திராட்சையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போது திராட்சையெல்லாம் நல்லா பலூன் போல் ஊதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாயாசத்தில் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு பால், ரெண்டாவது பால் ரெண்டுமே எடுத்து வச்சு இதோடவே சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. அப்படி கொதிக்க வச்சோம் அப்படின்னாக்கா அதுலேருந்து ஆயில் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். அதனால ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு கொதிக்க விட்டால் போதும். தேங்காய் பால் சூடானால் போதும். இப்போது நான் ஏலக்காய் தூள் சேர்த்துக்க போகிறேன். இதோட எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையும் இதோடு சேர்த்துக்கலாம். இப்போது இதையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு கொதிக்க வச்சுக்கலாம். நம்ம தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் இன்னும் கொதி வரலை, அதனால ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு கொதி விடட்டும். நம்ம திணை அரிசியில் தான் பாயாசம் வைக்கிறோம். அதனால் வந்து தண்ணி நிறைய விடலை அப்படின்னாக்கா பாயாசம் வந்து சீக்கிரமாகவே கெட்டியாயிரும். அதாவது நம்ம பால் பாயாசம்லாம் செஞ்சோம் அப்படின்னாக்கா எவ்வளோ சீக்கிரம் கெட்டியாயிரும். ஜவ்வரிசி சேர்த்து செய்கிறப்ப அது மாதிரி இதுவும் நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். பாயாசம் வந்து கொதி வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பாயாசத்தை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த சுவையான திணை பாயாசத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்தியும் கூட. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.